விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவர்களே, கண்மணிகளே, தோழர்களே, இந்த நாட்களில் தொடர் வகுப்பாக வான்வழியின் மூலம் நாம் படிக்கிற இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை அழைக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி உலகளாவிய நிகழ்ச்சி. உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சிய நோக்கம். இதற்கு ஒரு வயது வித்தியாசம் இல்லை, நிற வித்தியாசம் இல்லை, ஜாதி வித்தியாசம் இல்லை. நீங்கள் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் இவைகளை கற்றுக்கொள்ளும்படி தேவன் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். இந்த நாட்களில் இன்னொரு புதிய பாடமாக பைபிளில், அதாவது சுவிசேஷ புத்தகத்தில், இயேசு பயன்படுத்தின அந்த போதனை முறை, இந்த டீச்சிங் மெத்தட், பேரபிள் என்ற ஒரு வார்த்தையை நம்ம புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த பேரபிள் என்ற வார்த்தையை தமிழில் வந்து உவமை என்று மொழிபெயர்த்திருக்காங்க. சுவிசேஷ புத்தகத்தில் திரும்ப திரும்ப இதை நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் போதிக்கும் போது இந்த உவமையை மட்டும்தான் அவர் பயன்படுத்தியிருக்கார். இதை நீங்கள் ஆழமாக கவனிக்கணும். மத்தேயு 13 அதிகாரம் 34 வசனம், உங்கள் கையில் பேனா இருக்குமானால் அதை சுழியிடுங்கள். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடு உவமைகளாக பேசினார், உவமைகளால் அன்றி அவர்களோடு பேசவில்லை. இயேசு கிறிஸ்து மனிதரிடத்தில் பேசும்போது நேரடியாக பேசுவதற்கு பதிலாக அவர்களோடு உவமையாக பேசினார் என்று நாம் படிக்கிறோம். கிறிஸ்தவத்தினுடைய ஆச்சரியமான ஒரு பகுதியாக இது இருக்கிறது. உலகத்திற்கு எல்லா மதங்களும் அவர்களுடைய மதத்தின் கதைகளையும் புராணங்களையும் ரெண்டு வகையில் வச்சுருக்காங்க. ஒன்று பாடல் அல்லது கவிதை. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கோம், இப்போது ராமாயணமானாலும் பாரதமானாலும் அது ஒரு பெரும் கதையாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல் மத விஷயங்கள் எல்லாம் ஒரு கதை வடிவத்தில் அல்லது பாடல் வடிவத்தில் தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஏன் மதங்கள் பாடலையும் கதைகளையும் தங்களுடைய முறையாக வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய வளர்ச்சியில் பாடல் கதை ரொம்ப இடம்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். சிறு வயதில் நம்முடைய தாய் தாலாட்டு பாடி நம்மை தூங்க வைக்கிறார்கள். ஆக ஆரம்பத்திலேயே பாடலை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அம்மா நமக்கு சின்ன சின்ன கதைகளை சொல்கிறாங்க. ஆக கதைகளை கேட்டு நம்ம பழகிறோம். பெரியவர்கள் குறிப்பாக பாட்டி பேரப்பிள்ளைகளுக்கு கதைகளை சொல்லி அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பிள்ளைகள் வந்து இரவு நேரத்தில் பெற்றோரிடத்தில் கதை சொல்லுங்கள் என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ மனிதர்களாகிய நமக்கு பாடல் கதை இது ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. வயது எவ்வளோ ஆனாலும் சரி, வி என்ஜாய் சிங்கிங், வி என்ஜாய் லிசனிங் ஸ்டோரிஸ். இந்த கதை கேட்பது என்பது மனிதனுடைய மனதனுடைய ஒரு கவர்ச்சியாக இருக்கிறது. இந்த கதை என்ற ஒரு சொல்லுக்குள்ள காது இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். காதால் கேட்பதால் அது கதை. அதனால தான் ராமாயணத்தை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, ராமன் காதை என்று சொல்கிறாங்க. ஏன்னா காதால் கேட்பதால் அது காதையாக இருக்கிறது. இலங்கையில் போனீங்கன்னா பேசுவது என்ற சொல்லை கதைத்தல் என்று சொல்கிறார்கள். அதாவது பேசுவதை கதைத்தல் என்று அவங்க சொல்கிறாங்க. தமிழில் கதைத்தல் என்று சொன்னால் பேசுவது என்று அங்கு பொருளாகிறது. ஆனால் பொதுவாக கதை என்பது ஒன்றின் பின் ஒன்றாக பல விஷயங்களை கோர்த்து சொல்வது. ஆகவே பெரும்பாலும் கதைகள் இல்லாதவைகளையும் பொய்களையும் சேர்த்து சொல்வதாக அமைந்துவிட்டது. குறிப்பாக உங்கள் பாட்டி சொன்ன கதைகள் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் கேட்ட கதைகள் உங்களுக்கு ஒரே சிரிப்பை உண்டாக்கும்.
காரணம் நம்முடைய பாட்டி எப்படியெல்லாம் சொல்லி நம்ம அவங்க ஆச்சரியப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். பாட்டி நமக்கு சொல்வார்கள், பெரிய பனைமரம் சம்பந்தம் இல்லாத ஒரு உருவகமாக இருக்கும், போலீஸ்காரர் ஒரு கதையாக இருக்கும், பாட்டி கதையில் ஒரு காகத்தை பற்றி சொல்லுவாங்க. இவையெல்லாம் நமக்கு அந்த காலத்தில் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது ஒரு நியாயத்தை வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டது. ஆனால் நியாயம், நீதி, பரிசுத்தம், அன்பு இவைகளை சொல்வதற்கு ஒரு சிறு கதை பயன்படுத்தப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டை நம்ம எடுத்து படிக்கும்போது முதலாவது இந்த பைபிள் பொய்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. பைபிள் இட் இஸ் அவே ஃப்ரம் தட் லைஸ். ஏன்னா தேவன் பொய்யுரையாதவராக இருக்கிறார். தீத்து முதலாதிகாரம் 3வது வசனம், God cannot lie. அப்படியானால் தேவனுடைய வார்த்தைகள் சத்தியமாக இருக்கிறது. எவ்ரிதிங் இன் த பைபிள் இட் இஸ் ஒன்லி ட்ரூ அண்ட் ட்ரூத். அப்படியானால் பைபிளில் ஒரு கதை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டா அது பொய்யை சார்ந்ததாக இல்லாமல் மெய்யை சார்ந்ததாக, உண்மையை சார்ந்ததாக இருக்கிறது. இதை நீங்கள் முதல்ல கவனிச்சுக்கணும். பைபிளுக்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள வேறுபாடு, மற்ற மதங்களில் கதைகள் பாடல்கள் இருக்கும், அவைகள் பொய்களையும் அல்லது கற்பனைகளையும் உடையதாக இருக்கும். ஆனால் பைபிளில் சிறிய கதைகள் இருந்தாலும் அவைகள் சத்தியத்தை பற்றியதாகவும் பரலோகத்தை பற்றியதாகவும் மட்டுமே இருக்கும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஒரு கிரேக்க வார்த்தை பேரபோல். இந்த பேரபோல் என்ற வார்த்தையை தான் ஆங்கிலத்தில் பேரபிள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த பேரபிள் என்ற இந்த வார்த்தையை தான் தமிழில் மொழிபெயர்த்தவங்க ஓமை என்று மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த பேரபிள் என்ற இந்த வார்த்தையை ஏன் புதிய ஏற்பாடு பயன்படுத்துகிறது? காரணம், இந்த பேரபிளுக்கான ஒரு இலக்கணம் இருக்குது. அது என்னென்னா, ஹெவன்லி ட்ரூத் டோல்ட் இன் த எர்த்லி ஸ்டோரிஸ். பரலோகத்துக்குரிய சத்தியங்களை பூமிக்குரிய கதைகளில் சொல்வது, இதுதான் அந்த பேரபிள் அல்லது ஓமை என்பதற்கான ஒரு கருத்தாக்கம், அதற்கான டெஃபினிஷன். அதாவது ஓமைகள் நீதியை பற்றிய மத சம்பந்தமான விஷயங்கள். இட்ஸ் அ மாரல் அண்ட் ரிலீஜியஸ் ட்ரூத் ஃபார் எ ஹியூமன் அப்ளிகேஷன். நீதியை உடைய மார்க்கத்தின் வாழ்க்கையில் நாம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. அப்போ அடுத்த முறை நீங்கள் ஒரு ஓமையை படிக்கும்போது முதல்ல நம்ம மனதில் அது ஒரு சத்தியம் என்று நாம் புரிந்து கொள்ளணும். நெக்ஸ்ட் டைம் வென் யூ ரீட் தட் வேர்ட் பேரபிள், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் ஆல் அபவுட் எ ட்ரூத், ஹெவன்லி ட்ரூத். நவ் யூ நீட் டு அப்ளை இட் ஆன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் அந்த சத்தியத்தை எப்படி பயன்படுத்துவது என்று நாம் கவனிக்க வேண்டும். இப்போ ஓமையை நம்ம தமிழ் இலக்கணத்தில் பல வகையாக பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணமாக ஓமையை அணியாக பயன்படுத்தியிருக்காங்க, ஓமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உதாரணம் என்று சொல்கிறாங்க. அப்புறம் ஓமை என்று சொல்கிறாங்க. இந்த ஓமை அணியை சிமிலிட்யூட் என்று சொல்கிறாங்க, உதாரணத்தை இல்லஸ்ட்ரேஷன் என்று சொல்கிறாங்க, ஓமையை பேரபிள் என்று சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. அதனால் இது வந்து ஓமை அணியும் அல்ல, உதாரணமும் அல்ல, இது வெறும் ஓமை மட்டும்தான். ஸோ இந்த நியூ டெஸ்டமெண்ட் யூ வில் சீ அண்ட் கம் அக்ராஸ் ஒன்லி பேரபிள்ஸ். ஆக இந்த ஓமைகளை நீங்கள் புரிந்து கொள்ளும். அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன், என்னை மாதிரி நல்லவன் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு ஆள் நினைக்கிறார். என்னை மாதிரி ஒரு நீதிமான் யாருமே இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார். நீங்கள் கூட நினைக்கலாம், உங்கள் அப்பா நினைக்கலாம், இந்த நாட்டின் தலைவர்கள் நினைக்கலாம். ஐ எம் த ரைச்சியஸ் மேன், ஐ எம் த வெரி குட் மேன் என்றெல்லாம் நினைக்கலாம். இப்போ அந்த மனிதனுடைய எண்ணம் சரியில்லை என்பதை சொல்வதற்காக, என்னை பார்க்கலாம் ஒரு நல்லவனே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு இயேசு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஓமை
நல்ல சமாரியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. லூக்காவில் நம்ம படிக்கிறோம். இந்த நல்ல சமாரியன் கதையில் இயேசு நல்லவன் யார் என்பதை நமக்கு சொல்கிறார். இரக்கம் உள்ளவன், தயவுள்ளவன், தன்னை வெறுத்து மற்றவனுக்கு உதவுகிறவன், தன் பணத்தை எடுத்து பிறருக்கு செலவு செய்கிறவன், குற்றுவாய் விழுந்திருக்கிறவனுக்கு உயிர் கொடுக்கிற தோழன், அவன்தான் நல்லவன். அதே போல நம்ம மனம் திரும்புவதை பற்றி பேசுகிறோம். எப்படி மனம் திரும்பணும், எந்த அளவுக்கு மனம் திரும்பணும்? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமை, கெட்ட குமாரன் கதை ஞாபகம் இருக்கு இல்லையா? ப்ராடிகல் சன் அப்படின்னு படிக்கிறோம். அவன் எந்த அளவுக்கு மனம் திரும்புகிறான் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் பன்றிகள் இடத்துலேருந்து எழுந்து தான் விட்டு வந்த தகப்பனுடைய வீட்டுக்கு ஓடி அவரை சந்தித்த போது நான் பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொள்கிறான். அப்பொழுது தான் தகப்பன் அவனை கட்டி அணைத்து, என் குமாரன் மரித்தான், உயிர்த்தான், காணாமற் போனான், காணப்படுகிறான் என்று சொன்னார். ஆக மனம் திரும்புதலுக்கான ஒரு சிறந்த ஓமை கெட்ட குமாரன், ஒரு நல்ல மனிதனுக்கான ஒரு சிறந்த உதாரணம் நல்ல சமாரியன். மத்தேயு 13வது அதிகாரம் கவனிங்கள், உங்கள் வேத புத்தகத்தை மத்தேயு 13வது அதிகாரம் 34வது வசனம் கவனிங்கள். இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடு ஓமைகளாக பேசினார், ஓமைகளால் அன்றி அவர்களோடு பேசவில்லை. இயேசு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவருடைய அப்போஸ்தலரும் கூடவே இருந்தாங்க. அந்த ஊமைகள் அதனுடைய அர்த்தம் என்னன்றத அவங்களால புரிஞ்சிக்க முடியல. முதல்ல ஞாபகம் வச்சுங்க, எப்போதும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஊமைகள் பரலோகத்தை பற்றிய சத்தியம் உலகத்துக்குரிய சிறிய கதைகளில் சொல்வது. Parables are heavenly truth explained on a human stories. இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. இப்பொழுது மத்தேயு 13வது அதிகாரம் 35வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் கவனிங்கள். என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், உலகம் தோற்றம் முதல் மறை பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு ஏன் இந்த ஊமையை கொண்டு பேசுகிறார்? வேற மாதிரி அவர் பேசக்கூடாதா? நேராக பேசக்கூடாதா? ஒரு கதை சொல்லக்கூடாதா? ஒரு பொய் சொல்லக்கூடாதா என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனால் இயேசு ஏன் ஊமையாக பேசினார் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அது என்னன்னா, தேவனுடைய தீர்மானத்தின்படி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் ஊமைகளினாலே பேசினார் என்ற சத்தியம் இயேசு கிறிஸ்துவாலேயே நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட சங்கீத புத்தகம் 78வது அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கிற கவனியங்கள். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். இந்த வசனத்தில் மறைப்பொருளை ஓமையாக பேசுவதாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதாக நாம் பார்க்கிறோம். பூர்வ காலத்து மறைப்பொருள்கள் அதில் வெளிப்படுத்தப்படுகிறதா? ஏன்ஷியன் மிஸ்ட்ரீஸ் ஆர் ரிவீல்டு ஆர் ஏன்ஷியன் ட்ரூத்ஸ் ஆர் ரிவீல்டு. பழைய காலத்து பூர்வ காலத்து சத்தியங்கள் மறைப்பொருள்கள் ஓமையின் வழியாக இயேசு பேச வேண்டும் என்பது தேவனுடைய தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஓமைகள் வழியாக பேசினார். மத்தேயு 13வது அதிகாரம் 36வது வசனம் கவனித்து பாருங்கள். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்களுக்கு
அந்த ஊமையை பற்றிய சத்தியம் என்னன்னு விளங்கலை. மற்றதெல்லாம் விளங்குது, அவர் சொல்றதெல்லாம் விளங்குது, ஆனா அதுக்கு பின்னாலே இருக்கிற சத்தியம் என்னன்னு மட்டும் விளங்கலை. ஆகவே அவர்கள் இயேசு ஒன்றை நேரடியாக கேட்டாங்களாம், பிளீஸ் எக்ஸ்பிளைன் த பேரபிள், அந்த சத்தியத்தை பற்றிய விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் அந்த ஊமையில தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஊமைகளை படிக்கும்போது அதுக்கு பின்னால் இருக்கிற பரலோகத்தின் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, லூக்கா என்ற ஒரு சுவிசேஷ புத்தகத்தில் 24 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 24 அதிகாரங்களில் கவனிங்க, 28 ஊமைகள் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா உங்களுக்கு? இந்த புக் ஆஃப் லூக், தேர் ஆர் 24 சாப்டர்ஸ். இந்த 24 சாப்டர்ஸ் லூக் ரிகார்ட்ஸ் 28 பேரபிள்ஸ். 28 ஊமைகளை அவர் மட்டும் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார். அப்போ ஒவ்வொரு ஊமையும் நம்ம படிக்கும்போது அதில் உள்ள சத்தியத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம எல்லாரும் வேர்க்கடலை சாப்பிடுவோம், எங்கேயாவது பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம், பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். அந்த வேர்க்கடலை எடுப்போம், நக்குன்னு தரையில் உடைப்போம், ரெண்டாவது அதனுடைய தோலை பிரிப்போம், அதில் உள்ள பருப்பு எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்குவோம். இதெல்லாம் வந்து கண் பார்த்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, உணர்வாலேயே நம்ம செஞ்சிருவோம். அது மாதிரி இந்த ஓமையை எப்படி நம்ம பிரித்து பார்க்கணும், அதை எப்படி அனுபவிக்கணும்ன்றத ஒரு சுவையான அனுபவமாக, சுவையான ஒரு பாடமாக, புதிய ஏற்பாட்டை விளங்கிக் கொள்வதற்காக இந்த பேரபிள் என்ற இந்த தொடரை உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த ஊமையை சொன்னார், அந்த ஊமையினுடைய சத்தியம் என்னன்றதையும் சொன்னார். அதுக்கு பிறகும் அந்த அப்போஸ்தலருக்கு அது விளைஞ்சா இல்லையான்றது அவர் ஒரு டெஸ்ட் வச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டார், அதை கேட்டு அவர் விளங்கிட்டார். பாருங்கள், மத்தேயு 13 அதிகாரம் 51 வசனம். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அந்த ஊமைக்கு அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு, அந்த சத்தியம் என்னன்னு சொல்லிட்டாரு. இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊமையை நம்ம இவ்வளோ காலம் போதகர்கள் மதத்தில் எடுத்து எடுத்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, நல்ல சமாரியன் கதை, கெட்ட குமாரன் கதை அப்படின்னு ஏராளமாக நம்ம கேட்டோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சத்திய பகுதி என்ன, இயேசு எதை அங்கே சொல்ல வந்தார், எனக்கும் பரலோகத்துக்கும் உள்ள உறவு என்ன, என் ஆத்மா வாழ்வதற்கான வகை என்ன, அந்த ஊமைகள் என்னை எப்படி ரட்சிக்க முடியும், என்னை எப்படி காப்பாற்ற முடியும், என்னை நீதி உள்ளவனாக எப்படி மாற்ற முடியும், இந்த கோணத்தை நாம் அனுபவிக்கவில்லை. சோ கால் கிறிஸ்டியானிட்டி மிஸ் த பேரபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தே ஹவ் பீன் மிஸ்லீடிங் பீப்புள். இந்த ஊமைகளை வேறு கோணத்தில் அவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சொல்ல ஆரம்பித்தார்கள், கனவுகளாக அதை மாற்றிக்கொண்டார்கள். நம்ம எல்லாரும் கனவு காண்கிறோம், கனவுல வருவதெல்லாம் நிஜம் கிடையாது, எல்லா கனவுகளுக்கும் ஒரு அர்த்தமும் கிடையாது. நாளைக்கு சாவதாக நமக்கு ஒரு கனவு வரலாம், நாளைக்கு ஒரு மந்திரியாக மாறுவதாக ஒரு கனவு வரலாம், இதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. ஆகவே கனவுகள் பலவீனத்தின் அடையாளங்கள், கனவுகள் ஏமாற்றத்தின் பரிசுகள், கனவுகள் நடைபெறாத காட்சிகள், கனவுகள் மனிதனுக்கு தூங்கும் காலத்தில் அவன் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீ கனவு காணும்போது இயல்பான தூக்கத்தை நீ விட்டு விடுகிறாய். காரணம், பாவம் அதிகமாக செய்த மனிதர்கள் அதிகமான பாவ பாரத்தினாலே அவர்கள் தூங்கும்போது அந்த பாவத்தினுடைய சிந்தனைகள் அதை ஒரு அடையாளமாகவும் காட்சிகளாகவும் கனவுகளிலே காண்கிறார்கள். அதனால தான் பெரியவங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, என்ன பகல் கனவு காண்றியா, ஏன்னா பகலே கனவு காண்கிறவர்கள் உண்டு. தெய்வு
13 அதிகாரம் 9 முதல் சில வசனங்களை வாசிக்கிற கவனியங்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். நம்ம எல்லாருக்குமே காது இருக்கு, ஆனால் இந்த காதை கேட்கணும்னு நம்ம டியூன் பண்ணால் தான் கேட்கும், விரும்பினா தான் கேட்க முடியும். ஒரு மார்க்கெட் போகிறீங்க, 1000 பேர் கத்திட்டு இருப்பான், 1000 பேர் நடந்துட்டு இருப்பான், எல்லாம் வியாபாரம், எல்லாம் கூச்சலாக இருக்கும். நீங்கள் எதை கேட்கணுமோ அதை தான் கேட்பீங்க. நீங்கள் வாங்க விரும்புகிற ஒரு பொருள் இந்த விலையில் ஒரு ஆள் கூவி விற்கிறான்னு அது மட்டும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அது உங்கள் காதில் கேட்கும். தக்காளி 10 ரூபாய் கிலோ அப்படின்றது மட்டும் உங்கள் காதில் கேட்டுரும் இல்லையா? ஏன்னா நீங்கள் அதை வாங்க போனீங்க, உங்கள் மனம் அது மாதிரியே இருந்தது. 1000 பேர் கத்தி 1000 பொருளை விற்றாலும் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு காது அங்கே அந்த ஃப்ரீக்வன்சி ரெடியாக இருக்குது. அது மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய ஊமைகளை கேட்பதற்கான விருப்பமுள்ள மனது இணைந்த காது இருந்தால் தான் உங்களுக்கு விளங்கும். காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருந்த போது இதில் உட்காந்து அத்தனை பேருக்கும் காதுகள் இருந்தது, ஆனால் எல்லா காதுகளும் அதை புரிஞ்சுக்கவோ கேட்கவோ விரும்பலை. இன்றைக்கும் நாம் வகுப்பில் சில சமயங்களில் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை கவனிக்காமல் வேறு பக்கமாக நம்ம யோசனை பண்ணிகிட்ருப்போம். இங்கே கவனின்னு ஆசிரியர் சொல்லுவார், நமக்கு காது இருக்குது ஆனால் நம்முடைய மனம் எங்கேயோ போகும்போது காது கேட்காது. ஆசிரியர் கேட்டார் மாணவனை பார்த்து, கிராமப்புறத்தில் ஒரு பள்ளியில், ஏண்டா ஏறிச்சாடா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டது காதில் ஏறிச்சா அப்படின்னு. பையன் சொன்னான், பால் மட்டும் வெளியே இருக்குது அப்படின்னு சொன்னான். ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நம்ம சொல்லி கொடுத்த பாடம் மனசில் ஏறிச்சா காதில் கேட்டானா அப்படின்னு இவர் கேட்டால், பையன் சொல்கிறான் வால் மட்டும் வெளியே இருக்குதுன்னா. அப்போ அவன் எதை சொல்கிறான்? காரணம், அந்த கிராமப்புற பள்ளி கூரையால் வேயப்பட்டதாக இருந்தது, அதில் ஒரு எலி வந்து உள்ளே போயிட்டு இருந்தது, வால் மட்டும் வெளியே நீண்டு இருந்தது. அதே பார்த்துட்டு இருந்த பையன் வால் மட்டும் வெளியே இருக்குதுன்னு சொன்னான். இந்த மாதிரி இந்த காலையில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு விளங்குச்சானா? வேறு எதையாவது நீங்கள் கவனிச்சிட்டு இருந்தா அந்த எலியினுடைய வால் தெரிஞ்ச மாதிரி தான் அவங்க மனசுக்குள்ளே அந்த சத்தியம் தெரியாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது மத்தேயு 13 அதிகாரம் 9 வசனம் பாருங்கள். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். இந்த மாதிரி வார்த்தை வசனங்கள் புதிய ஏற்பாடு முழுவதும் நாம் படிக்கிறோம், வெளிப்படுத்தல கூட படிக்கிறோம். காது உள்ளவன் கேட்க கடவன், ஹீ தட் ஹேத் அன் இயர் லெட் ஹிம் ஹியர். இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் காது இருக்கு, ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையான சிலுவை மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும் அவர்கள் காதில் போய் சேரல. இயேசு கிறிஸ்துவை படமாக மாற்றி வீட்டில் தொங்க விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் காந்தி, ஒரு பக்கம் இயேசு, ஒரு பக்கம் புத்தர், அல்லது ஒரு பக்கம் காந்தி, ஒரு பக்கம் இயேசு, இன்னொரு பக்கம் அம்பேத்கர், இப்படி படங்கள் வீட்டில் தொங்குவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய காதுகளிலே இயேசு சொன்னவைகள் கேட்கப்படல, அதனால் எல்லாமே மொத்தமாக அவங்க பார்த்துட்டாங்க. காது உள்ளவன் கேட்க கடவன். இப்பொழுது 10 வசனம் பாருங்கள். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் ஜனங்களோடு ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அப்போஸ்தலர்களுக்கு தலை வலிக்குது. இந்த இயேசு கிறிஸ்து நேராக சொல்ல வேண்டியதை நேராக சொல்லாமல் எதுக்காக ஊமையாக பேசுகிறார், ஏன் இப்படி பேசுகிறார் என்று அவரை கேட்டார்கள். 11 வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். The heavenly truths are revealed to understand. பரலோகத்தினுடைய சத்தியங்கள் விளங்கிக் கொள்வதற்காக உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. It is given to you, not for them. அவர்களுக்கு இல்லை என்றார். அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மக்கள் இயேசுனுடைய சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியாமல் போயிட்டாங்க. மாணவர்களே, ஊமையை நீங்கள் கவனிக்கும் போது முதல்ல கவனிச்சுக்கணும், அது பரலோகத்துக்குரிய சத்தியம். இரண்டாவது நம்ம கவனிக்கணும், அது என் வாழ்வை மேம்படுத்துவதற்காக
என்னை சரியானவனாக மாற்றுவதற்காக எனக்கான ஒரு உதவியாக இருக்கிறது. Parables of the heavenly truth explained on the earthly stories. இந்த நாளில் இந்த பேரபிள்ஸை குறித்து கேட்ட இந்த முதல் பாடத்தை மனசில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பேசுகிற பல உவமைகளை உங்களுக்கு அடிப்படை போதனையாக காண்பிக்க போகிறேன். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், விசுவாசத்தை வளர்க்கும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அருமையாக வாழ முடியும் என்று சொல்லி இன்றைய செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, இன்று தொடங்கி இருக்கிற இந்த பேரபிள்ஸ், இந்த ஓமை என்ற பாடம், பரலோகத்தினுடைய சத்தியங்களை எங்களுக்கு விளங்கும் சிறு கதைகளாக இயேசு போதித்தவைகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களை ஆசீர்வதியும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற அந்த வார்த்தையின்படியே நாங்கள் எங்கள் காதுகளை உமது வசனத்தின் பக்கமாய் சாய்க்கும்படி உதவி செய்தருளும். கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரநகர், சென்னை 682. செல்போன் 9385500082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?